வணக்கம் சைடெக் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிற டாபிக் என்ன அப்படின்னாக்கா, ஆணவம் உள்ள நபர் வெறுக்கும் விஷயங்கள் என்ன, அல்லது வெறுக்கும் செயல்கள் என்ன, எந்த விஷயங்களை அவங்களை வெறுப்பாங்க, ஹேட் பண்ணுவாங்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதற்கான சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இந்த வீடியோவில் விளக்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் ஆணவம் உள்ள நபராக இருக்கிறீங்க அப்படின்னாக்கா, அல்லது நீங்கள் ஆணவம் உள்ள நபரோடு நீங்கள் பழகிறீங்க அப்படின்னாக்கா, இந்த விஷயங்கள் பொருந்துதா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு சேனலுக்கு புது நபராக இருந்தாக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க. நான் ராஜ்குமார், உங்களுடைய திருச்சியாளர், சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸ் சைடெக் தமிழ் மூலமாக இந்த வீடியோ நான் உங்களை கொடுத்துட்ருக்கேன். ஆணவம் உள்ள நபர் வெறுக்கும் விஷயங்கள் அல்லது செயல்கள் என்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோ விளக்க சொல்ல போது, முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்ப்போம். அவங்க எந்த விஷயங்களை வெறுப்பாங்க அப்படின்னாக்கா, அவங்க நோ சொல்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. எந்த ஒரு செயல்களையும் நோ சொல்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க. ஏன் அப்படின்னாக்கா, தங்கக்கிட்ட ஏதாவது ஒரு காரியம் கொடுக்குறாங்க அப்படின்னா அது பெருமையை ஏற்றுப்பாங்க. நான் பெரிய காரியம், முக்கியமான காரியம், இதெல்லாம் நான் ஏற்றுக்கிட்டு செஞ்சால் எனக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும், எனக்கு ஒரு மரியாதை கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப முக்கியமான, ஸ்பெஷலான, ரொம்ப அவசியமான பெரிய காரியங்களை முன்னாடி இருந்து நான் பண்ணுறேன், நான் செய்கிறேன், ஏன்ட்ட கொடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு செயல்களை அவங்க செய்ய முன்னு வருவாங்க. நோ சொல்கிறதுக்கு விரும்ப மாட்டாங்க, மறுக்க மாட்டாங்க. எது கொடுத்தாலும் ஏற்றுப்பாங்க, எது கொடுத்தாலும் ஏற்றுப்பாங்க. மீன்ஸ் அது மூலமாக எனக்கு ஒரு பெருமை கிடைக்கும், அது மூலமாக எனக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும், அது மூலமாக எனக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கோ இல்லை நோ சொல்கிறதுக்கோ இவங்க வெறுப்பாங்க. எஸ் சொல்லியே பழக்கப்பட்ட நபர்களாக இருப்பாங்க. இதுதான் முதல் விஷயம். இப்போ ரெண்டாவது விஷயம் என்னென்னாக்கா, கிரிட்டிசிசம்னு சொல்லக்கூடியது. மற்றவங்க தன்னை குறை சொல்கிறத, குறை சொல்கிறதுனா ஒரு சிறு குறை சொல்கிறத கூட விரும்ப மாட்டாங்க, ஒருபோதும் ஏற்றுக்கவே மாட்டாங்க. எந்த குறை சொன்னாலும் தப்புன்னு தப்புன்னு இவங்க தெரிஞ்சால் கூட ஒத்துக்க மாட்டாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க. யார் ஒருத்தவங்க குறை சொல்கிற நபராக இருந்தாலும் அவங்களை கம்ப்ளீட்டாக வெறுத்து ஒதுக்கிடுவாங்க. எந்த நபர் சின்ன குறை சொன்னாலும் அவங்ககிட்ட அவங்க பேசுகிறத கம்ப்ளீட்டாக நிறுத்துவாங்க, அவங்களை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நம்ம மூணாவது விஷயம் பார்க்கலாம். தன் கட்டுப்பாட்டை இழக்க மாட்டார், தனக்குன்னு ஒரு கண்ட்ரோல் வச்சுப்பாங்க, இந்த கண்ட்ரோலை லாஸ் பண்ணவே மாட்டாங்க. அவசரப்பட்டு டக்கு டக்குன்னு ஒரு காரியத்தில் இறங்கிறது, அவசரப்பட்டு டக்கு டக்குன்னு வாயை விட்டுறது, இந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணாமல் அப்படியே கரெக்டாக நிற்கணும், ஸ்ட்ராங்காக நிற்கணும், உறுதியாக நிற்கணும். எந்த நேரத்துலையும் என்னுடைய மானம் கெட்டு போயிடக்கூடாது, எந்த நேரத்துலையும் எந்த ஒரு சின்ன அவப்பேரும் நிரந்தரக்கூடாது, இந்த இடத்துல வந்து என்னுடைய அந்த மதிப்பு வந்து கொஞ்சமும் குறைஞ்சிடக்கூடாது அப்படின்னு அந்த கண்ட்ரோலாக இருக்கணும், அப்படியே அளவாக இருக்கணும், கரெக்டாக நிற்கணும் அப்படின்னு உறுதியாக அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நிலைகளை, முக்கியமாக நிறைய பேர் கூடியிருக்கிற இடத்துல, ஈவன் தனக்கு ரொம்ப நெருக்கமாக பழகிற ஃப்ரெண்ட்ஸு உறவினர்கள் கிட்ட கூட தனக்குன்னு இருக்கக்கூடிய அந்த மதிப்பை, அந்த கட்டுப்பாட்டை எந்த ஒரு காரியத்துலையும் இழக்காமல் அப்படியே கண்ணியமாக காத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலையில் இருப்பாங்க. லாஸிங் கண்ட்ரோல், அதை வந்து அவங்க வெறுப்பாங்க. அடுத்த விஷயம் என்ன வெறுப்பாங்க அப்படின்னாக்கா, இவங்க முன்னாடி மற்றவங்க சந்தோஷமாக இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்காது. மற்றவங்க சந்தோஷமாக இருந்தால் அதை பார்த்துக்க இவங்களால ஏற்றுக்கவே முடியாது, அந்த சூழ்நிலையே வெறுப்பாங்க. யார் ஒருத்தவங்க சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக இருந்தாலும், இல்லை ரொம்ப கலகலப்பாக சிரித்து பேசிகிட்டு இருந்தாலும், இது அவங்களால வந்து இதை வந்து ஏற்றுக்கவே முடியாது. இந்த டைமில் இப்படி தான் இருக்கணும், இந்த டைமில் இது தான் செய்யணும், இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தன்னுடைய வெறுப்பை இவங்க காமிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய பேர் கூடி இருக்கிற இடத்துல அழக்கூடாதுன்னு நினைப்பாங்க. எந்த காரணம் கூட அழுதுறக்கூடாது, கத்திடக்கூடாது, தன்னுடைய பலகீனத்தை மற்றவங்கிட்ட காட்டிடக்கூடாது, முக்கியமாக பப்ளிக்கில் ஒரு சத்தம் போட்டு கத்துறது, சத்தம் போட்டு அழுதுறது, முகத்தில் அந்த சோகத்தை காமிச்சிடுறது, இதெல்லாம் இவங்க வந்து சுத்தமாக விரும்பவே மாட்டாங்க. இந்த மாதிரி செயல்களை இவங்க அறவே வெறுப்பாங்க. அடுத்த விஷயம் இவங்க என்ன வெறுப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். அடுத்த விஷயம் என்னன்னாக்கா, மற்றவரால் அல்லது முக்கியமாக உறவினர்களால் அல்லது நண்பர்களால் எந்த விதமான ஒரு பாதிப்பும் இவங்கக்கிட்ட அடையிறது இவங்க விரும்பவே மாட்டாங்க. மற்றவர் தங்களை டேமேஜ் செய்கிறது இவங்க விரும்பவே மாட்டாங்க. சில பேர் நாலஞ்சு பேர் ஒன்றா கூடுறாங்க, ஒருத்தர் ஒருத்தரை கிண்டல் பண்ணிப்பாங்க, ஒருத்தர் ஒருத்தர் கொஞ்சம் ஜாலியாக பேசிப்பாங்க, அப்போ அவங்க குறை சொல்லுவாங்க, தப்பு சொல்லுவாங்க, மற்றவங்க சாதாரணமாக எடுத்துப்பாங்கல்ல, இவங்க அப்படி எடுத்துக்க மாட்டாங்க. இவங்களால் எனக்கு எந்த விதமான டேமேஜும் நடக்கக்கூடாது, எந்த விதமான பாதிப்பும் அடையக்கூடாது, எந்த அது வார்த்தையாலேயோ செயலாலேயோ செய்கையாலேயோ அல்லது அவங்கள சொல்லாலேயோ எதுவாலேயோ எந்த ஒரு விஷயத்தாலேயும் தனக்கோ தன்னை சார்ந்தவர்களுக்கோ அல்லது முக்கியமாக என்னுடைய மதிப்பு குறையும்படியான விஷயங்களில் எந்த விதமான பாதிப்பும், சிறு பாதிப்பை கூட அடையக்கூடாது, ஒரு டேமேஜே அடையக்கூடாது, அப்படி அடையிறத இவங்க முற்றிலுமாக வெறுக்க ஆரம்பிப்பாங்க. அடுத்தது என்னக்கா, லாஸிங் த டைம் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. தனக்குன்னு ஒரு புகழ் வெளிச்சம் இருக்கும், அந்த புகழ் வெளிச்சத்தை இழக்கிறத அல்லது குறைவதை விரும்ப மாட்டாங்க. அதாவது தன்னுடைய புகழ் குறையிறத இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, அந்த சூழ்நிலையை இவங்க சுத்தமாக ஒத்துக்கவே மாட்டாங்க. உங்களை புரியும்படியே சொன்னாக்கா அதை வெறுப்பாங்க அல்லது தவிர்த்திடுவாங்க. இந்த விஷயங்கள்லாம் உங்களோட பொருந்தலாம்,
ஆனால் இந்த ஆணவம் உள்ள நபர் இருக்காங்க இல்லையா, நார்சிசிஸ்டிக்னு சொல்லக்கூடிய இந்த நபர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த பர்சனாலிட்டி, அந்த குணாதிசயம் உள்ளவங்க எல்லா டைம்லையுமே இப்படி இருப்பாங்க, எல்லா சூழ்நிலைகள்லையும் இப்படி இருப்பாங்க. இந்த தன்மைகள் மிகவும் அதிகமாக காணப்படும். இதெல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கிற விஷயங்களாக இருக்கும். ஒருவேளை இதுக்கான ஃபீச்சர்ஸ், சில தன்மைகள் உங்களுக்குள்ளே இருக்கலாம், அதனால் மட்டுமே நீங்கள் ஒரு ஆணவம் உள்ள நபர்னு நம்ம சொல்லிட முடியாது. ஆனால் அந்த நார்சிசிஸ்டிக் தன்மை உள்ளவங்க இதில் பன்மடங்கு அதிகமான அளவுக்கு இந்த குணாதிசயத்தை, இந்த வெறுப்பு குணாதிசயத்தை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ மூலமாக ஆணவம் உள்ள நபர் வெறுக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்றத பற்றி நான் ஒரு சில பாயிண்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு விளக்கி சொல்லியிருக்கேன்னு நம்புகிறேன். ஸோ இது நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இதோட நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள் எத்தனை விஷயங்கள் பொருந்துன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு சேனலுக்கு புது நபராக இருந்தாக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நான் ராஜ்குமார், உடவியல் சிகிச்சையாளர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.